ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதி வீட்டு சமையல். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான மட்டன் கோசு கூட்டு தான் பார்க்க போறோம். நம்ம எப்பயுமே கோசில் செஞ்சுருப்போம், மற்ற காய்கறிகளெல்லாம் செஞ்சுருப்போம் கூட்டு. மட்டனில் வந்து இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் 1/4 kg, 50 கிராம் நல்லா கொழுப்பே எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/30 கிராம் பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வாசனைக்கு கொத்தமல்லி, 100 கிராம் கோஸ் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1/20 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெயில் தாளித்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ சுவையான மட்டன் கோஸ் கூட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் கோசு கூட்டுக்கு மட்டன் கோசு, தக்காளி, பாசிப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இப்போ மட்டன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, கரம் மசாலா, தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாமே இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும் தண்ணி. ஏன்னா மட்டன் வந்து 1-6 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டு சேர்த்துட்டு கரெக்டாக 1-6 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 6 விசில் நல்லா வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா 6 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பருப்பெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. உங்ககிட்டே காட்டுறேன் பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு, மட்டனும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் மட்டன் கோஸ் கூட்டு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிச்சிக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டு அதை நல்லா சூடு ஏறினதும் தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கே போதும், ஏன்னா நம்ம கொழுப்பு போட்டுருக்கிறதுனால அதிலே கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பட்டவாக சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கூட்டு இதோடு சேர்த்துக்கலாம். கூட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் வந்து கிரேவி பதத்தில் இருக்குது, கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா கூட்டு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பம் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நான் தேங்காய் பேஸ்ட் வந்து சும்மா 1-2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தோம்னா லாஸ்ட்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான மட்டன் கோஸ் கூட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க, மட்டனும் கோஸும் போட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில்
கூட்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நல்லா சூடா இருக்கு சாப்பிடறதுக்கு. மட்டன் கறி நல்லா வெந்துட்டு இருக்கு. அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்னு சொன்னது உண்மைதான். அருமையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. சாப்பிடறதுக்கு ஒரு இதுவா இருக்கு. இந்த மாதிரி டேஸ்ட் மிஸ் பண்ணாம சாப்பிடணும். அதுவும் பாத்தீங்கன்னா கொழுப்பு வேற போட்டிருக்காங்க. செம்ம காம்பினேஷனா இருக்கு. அடிச்சுக்கிறதுக்கு வேற ரெசிபி இல்லைன்ற மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு சாப்பிடறதுக்கு. மறக்காம இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது மாதிரி விதவிதமா டிஷ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய்.